எல்லாருக்கும் வணக்கம். முதல் நம்ம மீடியாவுக்கு எல்லாருக்கும் டைம் எடுத்து இங்கே வந்தது ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய கெஸ்ட் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி முதல்ல நம்ம டைரக்டர் தினேஷ் சாருக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, இந்த கேரக்டருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சாருக்கு ஞாபகம் இருக்க தெரியல. முன்னாடி ஒரு மேனேஜராக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணிருக்கேன், அதை எனக்கு கண்டிப்பாக நான் மறந்துட்டேன். ரீசன்னாக அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணிவிட்டேன், நீங்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருங்க, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிவிட்டு எனக்கு சண்டை போட்டுருங்க. நான் சொன்னேன், இந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் போய் டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு கேட்டுங்க, அவங்களுக்கு நான் தான் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப. இந்த படம் பார்த்தனா டைரக்டர் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஒரு பேபி மாதிரி எல்லாமே சீனு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரொம்ப கஷ்டப்படத்தை எடுத்திருக்கு. ஹீரோ பற்றி பார்த்தினா அவங்க அவ்வளோ இப்போ தான் நான் பார்த்தாச்சு, சாங்கு டெய்லரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ஃபஸ்ட் டைம் நடிக்கிறீங்க, அதனால் அவளை நல்ல நடிங்கம்மா தெரியாது, நமக்கு அப்போமே அந்த பயம் இருக்கும். அவங்க அப்படி தான் இருந்துச்சு. இருந்தக்கூட டைரக்டர் எவ்ரி சீன் இப்படி தான் பண்ணணும், இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாச்சு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைரக்டர் இஸ் வெரி வெரி டேலண்டட். கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா ஹிட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 21st ரிலீஸிங். நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை. ஒரு மாடலிங் இருந்தால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஒரு சின்ன விஷயம் ஆனால் நீங்கள் பரபரனா பப்ளிசிட்டி பண்ணுவான் மீடியா, நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி இந்த படத்தில் அந்த எல்லா விஷயம் இருக்கும். ஸோ நான் சொல்லதோடு நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ரியாஸ் சார் கூட இதுக்கு முன்னாடி நடிக்கிறது, பட் இந்த படத்தில் நான் ரியாஸ் சார் கூட நடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை, வேற ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தேன். நான் சொன்னேன், என்ன நீங்க எப்படி பண்ண, ஞாபகம் இருக்கா சார்? ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ படம் சூப்பராக இருக்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண, உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் மதர் கொஞ்சம் இங்கே வாங்க ப்ளீஸ். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வாங்க, என்னென்னா உலகத்தில் நம்ம கடவுள் பார்த்தோன்னா அம்மா அப்பா தான், அம்மா அப்பாக நம்ம கண்டிப்பாக கடவுள் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்துணும். அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க. ஸோ அவங்க அவளை பிளெஸிங் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனோம். நீங்கள் எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்கள். மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.